هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك؟ يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا. قل انتظروا إنا منتظرون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. سلمان الفارسي رضي الله عنه அவருடைய வரலாறு அப்துல்லா இப்னு அப்பாஸ் رضي الله عنه நமக்கு அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார். உங்களுடைய வரலாறு நீங்க எல்லாருக்கும் எழுதி சொல்லுங்க அப்படின்னு. அந்த வகையில் அதே வரலாறு சல்மான் சொல்ல அந்த வரலாறு நமக்கு அறிவிக்கிறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிற முதல் படிப்பினை என்னன்னு கேட்டா, ஒருவர் முஸ்லீமான பிறகு அவர் முஸ்லீமானதுடைய வரலாறு அவர் ஏன் இஸ்லாமை அவரை தழுவினார் என்பதை மற்ற மக்களுக்கு சொல்வது மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற வழிமுறைகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் முஸ்லீமான வரலாறு மக்களுக்கு எடுத்து சொல்ல சொல்றாங்க. ஏன்? இதன் காரணமாக சத்தியத்தை தேடுவதின் முக்கியத்துவம் என்ன, அவருடைய இந்த பயணத்தின் நன்மை என்ன, ஏன் இஸ்லாமை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை மக்களிடம் ஏற்படுத்துவது. அவை தாவாவில் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது முஸ்லீமானவர்களுடைய அனுபவங்களை மக்கள் மத்தியில கொண்டு போவதற்கு அதுவும் தாவாவில ஒரு அம்சம். இதற்கு சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறு நமக்கு ஒரு ஆதாரம். அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறான் என்பதை வைத்து முஸ்லீம் ஆனவருடைய வரலாறு மற்ற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வதும் தாவாவில் அடங்கும் என்பது அங்கு செய்தி. அவை முஸ்லீமானவருடைய வரலாறுகளை எப்படி சல்மான் முஸ்லீமானதை போல மற்றவர்களும் முஸ்லீம் ஆகும் பொழுது அவருடைய வரலாறை மக்கள் மத்தியிலே நாம் பரப்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பயணத்தை இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருந்திருக்கிறார்கள் என்பது இஸ்லாமுடைய அந்தஸ்தை மக்கள் மத்தியிலே உயர்த்தி வைக்கின்ற ஒரு அம்சங்களில் ஒன்று. தன் வாக்குமூலம் என்பது நம்முடைய மக்களுக்கு மத்தியில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தன் அனுபவித்து ஒரு விஷயம் சொல்கிறானா இல்லையா, அது ஒரு விஷயத்தை தானாக ஒரு மனிதன் ஒரு உபதேசமாக கேட்பதை விட, ஓ இது உண்மை, இதெல்லாம் யதார்த்தமாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்பதை அறிய வரும்போது ஒரு ஆர்வம் நமக்கு மிகுதியாகும். அவர்களை போல் நாம் இருக்க வேண்டும், அவர்களை போல் நாம் சத்தியத்தை தேடிக்கொள்ள வேண்டும், அவர்களை போல் நாம் பயணம் செய்து இல்மை தேட வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தும். அவைதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு அதை சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்ற விஷயம் சல்மான் சொன்னதை போல அப்படி அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க என்பதையும் அந்த வாசகத்தை அப்படியே நாம் அங்கங்கே அறிந்து அதில் உள்ள படிப்பனைகளை இன்ஷாலா பார்க்க போறோம். சல்மான் சொல்றாங்க, நான் அஸ்பஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜி என்கிற ஊரிலே ஒரு பாரசீக நாட்டை சேர்ந்தவனாக பிறந்தேன். எனது தந்தை அந்த ஊரிலேயே தலைவர். அவர் என்னை ரொம்பவும் மிகவும் நேசித்து வந்தார். எந்த அளவுக்கு என்றால் என்னை பெண் பிள்ளையை போல பாதுகாத்து வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தார். அவர் ஒரு தந்தை தன் மகன் மீது வைக்கிற அன்பை இங்கே பார்க்க முடியும். அவ்வளவு அன்பு வைத்த ஒரு தந்தை பிறகு சல்மான் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நான் இவன் பார்க்க போகிறேன். ஆக ஒரு மனிதன் எவ்வளவுதான் தன் மீது அன்பு வை தன்னுடைய குழந்தை மீது அன்பு வைத்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்பிக்கை விஷயத்தில் அகீதா விஷயத்தில் முரண்பாடு வரும் பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிப்பதை சல்மானுடைய வரலாறு வந்து பார்க்கலாம். சல்மான் தன்னுடைய தந்தையை பற்றிய இந்த விஷயத்தை சொல்லுவதிலிருந்து தந்தை தன் மீது வைத்திருந்த மதிப்பையும் அன்பையும் நேசத்தையும் அவர் தன் மீது காட்டிய அக்கறையையும் நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு அறிமுகம். இதிலிருந்து சல்மான் எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு பாசம் மிகுந்த தந்தையின் அரவணைப்புல ஒரு தாயின் அரவணைப்புல ஒரு செல்வ சீமானாக இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய தலைவருடைய அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவ ஒரு சிறந்த குடும்பம், செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பம், அதிகாரத்திலும் அந்த தந்தை ஊருக்கு தலைவராக இருக்கிறார். ஆகவே அதிகாரத்திலும் பதவி அந்தஸ்திலும் உயர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் சல்மான் பிறக்கின்றார். அந்த மக்கள் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார். சல்மானுடைய குடும்பமும் சல்மானுடைய ஊருக்காரர்களும் நெருப்பை வணங்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவங்க. நானும் அவர்களின் மதத்தில் முழு ஈடுபாடு காட்டினேன். சல்மான் ஒரு படுத்த ஆன்மீகவாதி.
ஆரம்பத்திலேயே சின்ன வயதிலேயே அவருக்கு ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு இருந்தது, மதப்பற்று இருந்தது. அவர் நெருப்பை வணங்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்ததுனால நெருப்பை வணங்கக்கூடியவராக அவரும் இருந்தார். எந்த அளவுக்கு தெரியுமா, சல்மான் சொல்றாங்க, வணங்கப்படுவதற்காக மூட்டப்படக்கூடிய நெருப்பை அணையாமல் பாதுகாப்பேன், நெருப்பு அணைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது அவருடைய வழிபாடுகளில் ஒன்று. எந்த அளவுக்கு நெருப்பை அணையாமல் ஒருவர் பாதுகாக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த நெருப்பை வணங்குற அந்த மதத்திலே முழு ஈடுபாடு உள்ளவர் என்றார். வள்ளலாருக்காக அருட்பெருஞ்சோதி என்று ஒரு ஜோதியை, ஒரு நெருப்பை தூண்டிவிட்டு ஏற்றி அதை பாதுகாத்து கொண்டு எங்க வள்ளலாருடைய முக்கியமான மடம், அவருடைய கோயில், அவர்களுடைய மத பீடம் இருக்கிற எந்த ஊர் அது, வண்டுட்டிக்கு அருகில் ஒரு ஊர் இருக்கு, வடலூர்ல இந்த நெருப்பை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே வள்ளலாரை வணங்குகிறவர்கள் நெருப்பை வணங்குகிறவர்கள். அந்த வடலூரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நெருப்பை அந்த அணையாமல் அதை பாதுகாப்பதில் கவனமாக இருக்கிறார். இங்கிருந்து வெளி ஊர்களிலிருந்து போகக்கூடிய வள்ளலாருடைய பக்தர்கள் அந்த நெருப்பை வணங்கக்கூடிய, அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று ஜோதியை ஒளியே வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் இதே போல நெருப்பை அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதை பெருமையாக அவர்கள் சொல்வார்கள். அந்த மதம் பாரசீகத்தில் அன்று இருந்த சல்மானுடைய காலத்தில் இருந்த அந்த மதம் இன்றும் நாம் வாழும் காலத்தில் இதே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏதேனும் ஒரு விதத்தில் அந்த விதை அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். அவ குஃப்ரும் ஷிர்க்கும் ஏதேனும் ஒரு வடிவத்தில், மொழி மாறி இருக்கலாம், தேசம் மாறி இருக்கலாம், ஆனா அதனுடைய மூலம் ஒன்றாகத்தான் இருக்கும். சல்மான் எந்த மதத்தை, அவர் எந்த மதத்தில் உள்ளவராக பிறந்தாரோ அந்த மதத்தை நாமும் இன்று அறிகிறோம். இந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி என்று ஜோதி வழிபாடு செய்யக்கூடியவர் நம்முடைய காலத்தில் வாழ்கிறார். அவருடைய நம்பிக்கையிலும் ஒன்றுதான், நெருப்பை அணையாமல் பாதுகாப்பு அவருடைய வழிபாடுகள் ஒரு முக்கிய அம்சம். சல்மான் ரதி அல்லாஹு அந்த சின்ன வயதிலேயே நெருப்பை அணையாமலே பாதுகாக்கிற அளவுக்கு அந்த மதத்திலே, அந்த வழிபாட்டிலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அந்த ஈடுபாடு இருந்த அந்த சின்ன வயதிலிருந்து தெரிய வருகிறது, சின்ன வயதிலேயே மதப்பற்றும் ஆன்மீக பற்றும் சல்மானுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. இதுல இன்னொரு செய்தி, ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த தன்மையோடு ஒரு குழந்தை இருக்கிற, ஒரு சிறுவன் இருக்கிற ஆச்சரியம் இல்லையா? பொதுவாக சிறிய வயதுங்கிறது விளையாட்டுங்கிற பருவம், விளையாட்டு கேளிக்கைகள், அதுவும் வசதியானவராக இருக்கும் பொழுது. இன்னைக்கு வசதியான பிள்ளைகள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். அவங்க சின்ன வயதுல கார் ஓட்டக்கூடியவங்களாக, இன்னும் நகர பகுதியில் வாழ்ந்தா கிளப்புக்கு போகக்கூடியவங்களாக, குடிய கும்மாரம் பெண் பித்தம் பிடித்து அலையக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா எல்லா வசதி வாய்ப்புகளும் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தும் கூட, செல்வ செழிப்புல இருந்தும் கூட மதப்பற்று மிக்கவராக சல்மான் இருந்தார். அப்படி மதப்பற்று மிக்கவராக தன்னுடைய மகனை உருவாக்க தந்தை விரும்பினார், சல்மானுடைய தந்தை. அவன் அப்படிப்பட்ட நிலையில தான் சல்மான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்படுறாங்க. அதுல அவர்களும் அதை விரும்பினாங்க, அதுல முழுக்க அவரும் மூழ்கி போயிருந்தாங்கிறத நம்ம தெரியும். எனது தந்தைக்கு பெரிய பண்ணை நிலங்கள் இருந்தன. ஒரு நாள் அவருக்கு தான் கட்டி கொண்டிருந்த கட்டிடத்தில் வேலை இருந்ததால் என்னை அழைத்து, மகனே நம்முடைய கட்டிடத்திலே சில வேலைகள் இருக்கிறது, அதை கவனிப்பதற்காக நான் போகிறேன், நம்முடைய பண்ணை நிலத்திலே சில வேலைகள் இருக்கு, அதை நீ போய் கவனி என்று என்னை அனுப்பி வைத்தார். நான் பண்ணை நிலத்திற்கு புறப்பட்டு போனேன். சல்மான் ரதியல்லாஹுடைய தந்தையும் அவருடைய குடும்பமும் வசதியிலே எப்படிப்பட்ட வசதி உள்ளவராக இருந்திருக்கிறார்கள் என்றால், முதலாவது அவர்களுக்கு வந்து சொந்தமா பண்ணை நிலங்கள் இருந்திருக்கிறது. கட்டிடங்களை கட்டுகிற அளவுக்கு பில்டிங் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப அவருடைய சொந்த கட்டிடங்கள் மாளிகைகள் கட்டுற அளவுக்கு அவர் வசதியானவராக இருந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு வசதியான குடும்பத்துலதான் சல்மான் பிறந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. எப்போதும் வீட்டிலே பொத்தி பொத்தி பெண் பிள்ளையை போல வளர்ந்த சல்மான் ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வருது. அது எப்போது என்று கேட்டா, தன்னுடைய மகனை பார்த்து, நான் சில கட்டட வேலைக்காக வெளியே போக வேண்டியது இருக்குது, நீ நம்முடைய பண்ணை நிலத்தை கவனிக்கிற, நீ இப்ப போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த அனுப்பி வைத்த அந்த நேரம் தான் அவர் வீட்டை வெட்டி வெளியேறிய நேரம். அதுதான் அவருடைய வாழ்க்கையில மொத்தத்தையும் திருப்பி போற ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட நேரம். இப்ப வீட்டை விட்டு வெளியேறி போற தந்தை அனுப்பி வைத்தார். போகிற வழியில் என்ன நடக்குது, ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை நான் கண்டேன். அங்கு மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரார்த்தனைகளை நான் செவியுற்றேன். கேட்கிறார்,
எனது தந்தை என்னை வீட்டிலேயே வைத்து வளர்த்ததால் நான் மக்களின் விஷயங்களை பற்றி ஒன்றும் அறியாதவனாக இருந்தேன். அந்த மக்களின் ஓசையை செவியுற்றனால் அவர்கள் செய்வதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்து விட்டேன். அங்கு அவர்களின் தொழுகையை கண்டேன். அதை கண்டபோது அதை என்னை ஈர்த்து விட்டது. நிச்சயமாக இந்த மதம் நமது மார்க்கத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று நானே நினைத்துக் கொண்டேன். சூரியன் மறையும் வரை அங்கேயே இருந்தேன். என் தந்தையின் பண்ணை நிலத்திற்கு போவதையே மறந்து விட்டேன். அங்கு இருந்தவரிடம் இந்த மதத்தை நான் எங்கு பெற்றுக் கொள்வது, எங்கு நான் தேடிக்கொள்வது என்று கேட்டேன். இது எங்குள்ள மதம் என்று கேட்டேன். அவர்கள் இது ஷாம் தேசத்திலிருந்து என்று சொன்னார். இதுல இருந்து என்னென்ன படிப்பனைகள் தெரியும்? சல்மான் வீட்டை விட்டு வெளியேறினாங்க, வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியேறல, அனுப்பி வைக்கப்படுறாங்க. முதல் நிலையை வெளியே உலகத்துக்கு போறாங்க. இதுவரைக்கும் வெளியில என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அறிந்ததெல்லாம் இந்த நெருப்பை வணங்க வேண்டும், அணையாம பாதுகாப்பு, ஒரு சிறந்த வழிபாடு, சிறந்த வணக்கம் என்பது அவர்களுக்கு தெரிந்த அபீதா, அவங்களுக்கு தெரிந்த மதம். இது அல்லாம இன்னும் என்னென்ன வடிவத்திலாம் மக்கள் கடவுளை வணங்குகிறார்கள் என்பது பற்றிலாம் அவர்களுக்கு தெரியாது. போகிற வழியில, பண்ணை நிலத்துக்கு போகிற வழியில ஒரு சர்ச்சை பாக்குறாங்க. சர்ச்சை வந்து அங்கிருந்து வெளியே ஓசை எழுது. அந்த ஓசை ஒரு பிரார்த்தனை, ஜெப ஓசை. ஜெபம் கேட்க கேட்க அவருடைய மனதிற்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன இது? இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன்னா வீட்டிலே கடந்திருக்கிறோம். இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது புதிய ஒரு அனுபவம். உடனே சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ள போறாங்க. உள்ள போனா அவங்க தங்களுடைய வழிபாடு, தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. தொழுகை என்று சொன்னோம், இன்று நாம் தொழுகிற தொழுகை நினைக்க கூடாது. சர்ச்சிலே இருக்கக்கூடிய அன்றை கிறிஸ்தவர்கள், அவருடைய ஜெப முறை, அவர்களுக்கு சில வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கும். அந்த வழிபாட்டு முறைகளை இவங்க பார்க்கிறாங்க. மிக ஆச்சரியமா இருக்கு. அதுல உள்ள விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஈர்க்கப்படும், இவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தோனே இது நல்லா இருக்குது, இது நம்முடைய மதத்தோட உயர்ந்த மதமா தெரியுது. தனக்குத்தானே சொல்லி கொண்டு அங்கேயே தங்கிடுறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா மகிழ் போற வரைக்கும், சூரியன் மறையிற வரைக்கும் அங்கேயே இருந்துடுறாங்க. நிலத்துக்கு தன்னுடைய தந்தை அனுப்பி வச்சதே மறந்துடுறாங்க. அப்போ முன்ன இருந்த அவருடைய மத வழிபாட்டுல இருந்து புதிய ஒரு மத வழிபாட்டை பார்க்கும் போது அவர்கள் அதுக்கு அது அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு அந்த வழிபாட்டை தனக்குத்தானே, இது தான் செய்கிற வழிபாட்டை விட இன்னும் சிறந்ததா இருக்குது, இதுல கவர்ச்சியான சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத உணர்றாங்க. உணர்ந்துட்டு அதுல லைத்துறாங்க, அதுலயே மூழ்கி போயிடுறாங்க. அங்கேயே அந்த வழிபாட்டுல அவங்களும் சேர்ந்து கலந்துடுறாங்க. அவங்களும் அந்த தொழுகையில அந்த வழிபாட்டுல ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு அது மிகவும் பிடித்து போய் கடைசியில அங்க இருக்கிற மக்களை விசாரிக்கிறாங்க. இதை நான் நல்லபடி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். இது எந்த மதம், எங்க இருந்தது, இது எங்க இருக்கு இந்த மதம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இது ஷாம் தேசத்து மதம். ஏன்னா ஷாம் தேசம்ங்கிறது நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல பலஸ்தீன், சிரியா போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது. அப்போ அந்த பகுதியில அன்றைய காலத்துல கிறிஸ்தவர்கள் தான் இருக்கும். இன்று அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நம்ம அங்க பார்க்க முடியாது அவ்வளவு. ஆனா அன்றைய காலத்து கிறிஸ்தவ மதம் பரவலா பரவி கொண்டிருந்த தேசம் அது. அப்ப அந்த தேசத்து மதம் போது இவங்க வாழ்ந்து வந்து பெர்சியா, அதாவது பாரசீக. பாரசீகத்துல கிறிஸ்தவ மதம் அப்போது அப்படிலாம் இல்லை. அப்போ இது அங்கிருந்து இங்க வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சல்மானுக்கு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருந்து நம்ம சில படிப்படைகளை தெரிந்து கொள்றோம். வழியில போகும் பொழுது ஒரு சர்ச்சை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஓசைகளை, ஜபங்களை கேட்டுட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சல்மான் உள்ள போனாங்க, அதுல ஈர்க்கப்பட்டாங்க. இதுதான் ஒரு குழந்தையுடைய இயல்பு. ஒன்றும் அறியாதவராக ஒருவர் இருந்தால் அவர் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போது அதன் பக்கம் ஈர்க்கப்படுவார். இன்று இளைஞர்கள் பல நேரத்தில் ஒவ்வொரு இயக்கங்களையும், அமைப்புகளையும், சில குறிப்பிட்ட சிந்தனைகள், புதிய நூதனமான தத்துவங்கள் அல்ல கவர்ச்சியான சிந்தனைகளை சொல்லும் போது உடனே ஈர்க்கப்படுறாங்க. ஈர்க்கப்படுறது புதிய வயதில் இருக்கிற யாராவது ஈர்க்கப்படுறாங்களா? இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும், சில விஷயங்களை பிரிச்சு பார்க்கிற அந்த அறிவு இருக்கும். அது எல்லாம் பெரியவர்களுக்கு இருக்கும், சிறுவர்களுக்கு இருக்காது, வாலிபர்களுக்கு இருக்காது. இப்ப சல்மான் ரதி எல்லாம் வந்து அவங்க அந்த சிறு பாலகனா இருக்கிற அந்த பருவத்துல உடனே அவங்களுக்கு இருந்த அந்த மனசு தூய்மை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலையில பார்த்த உடனே அது எல்லாமே அவங்களுக்கு ஈர்க்கப்படுவதா இருக்கு. முன்னே இருந்த நிலையை விட இது சிறந்ததா இருக்குதுன்னு அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு சொல்லுது. உடனே ஈர்க்கப்படுறாங்க. உடனே அது இன்னும் அதிகமா தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வப்படுறாங்க. அதற்காக விசாரிக்கிறாங்க. நம்முடைய இயல்புல வயது குறைவா இருக்கும் பொழுது இந்த தன்மை அதிகமா இருக்கும்.
எந்த அளவுக்கு ஒருவருக்கு வயது குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு புதிய விஷயங்கள் அதிக அதிகமாக அவரை இருக்கும். வயது அதிகமாக அதிகமாக அது அப்படியே எதிர் திசைக்கு போகும். அதாவது புதிய விஷயங்கள் எல்லாம் வயதானவர்களுக்கு எந்த ஈர்ப்பை ஏற்படுத்தாது. அதுல அவர்கள் அப்படியே ஐந்து கேட்டு கொண்டு போகிறவர்களா தான் அவங்க இருப்பார். ஆனா சிறு வயதில் உள்ளவர்களுக்கு அந்த தன்மை இருக்காது. அவரை வாலிபர்கள் சிறுவர்கள் ஆரம்ப காலத்திலேயே அவர்களுக்கு சரியான கல்வியை சரியான மார்க்க அறிவை கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்காம நாம வளர்த்தோம் என்று கேட்டா என்ன ஆகும் கேட்டா, வெளி உலகத்திற்கு போகும் பொழுது அவர்களுக்கு புதிய சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதன் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. எனக்கு தெரிந்த சிலர் ஆரம்பத்துல அவர்களுக்கு மார்க்க அறிவு சரியான முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படாத அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தோம், முஸ்லீம் குடும்பத்துல பிறந்திருந்தோம், அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பள்ளி படிப்பு முடித்து கல்லூரிக்கு போன பிறகு கல்லூரி படிப்பின் போது அந்த காலம் அந்த நேரத்துல பலரும் அதாவது அவருடைய பேராசிரியர்களாக பல புதிய நண்பர்கள் அந்த நண்பர்கள் பல்வேறு கொள்கைகள் நம்பிக்கைகள் சித்தாந்தங்களோடு உள்ள வந்து இவரோட சில விஷயங்கள் உரையாடும் போது அந்த உரையாடல இவர்களும் பங்கெடுத்து அவர்கள் சொல்லுவதை இவர்களும் கேட்டு அதுல சில விஷயங்கள் அவர்கள் சில நியாயங்களை சொல்லும் போது அதுவே இவர்களுக்கு நியாயமாகப்பட்டு கொள்கை மாறி போய் முருத்தராக ஆனவர்களும் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவன் கல்லூரிக்கு போய் அவன் ஒரு நாத்திகனாக மாறியிருக்கிறான். முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவன் கல்லூரிக்கு போய் அவன் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருக்கிறான். முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவன் கல்லூரிக்கு போய் ஒரு கட்டத்தில் ஹதீஸ்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடியவனாக மாறியிருக்கிறான். முஸ்லிம் குடும்பத்தில் இருந்தவன் கல்லூரிக்கு போய் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி தலைவனை தன்னுடைய மிகப்பெரிய லட்சிய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னாடி கொடி தூக்கி கொண்டு போறவனாக மாறியிருக்கிறான். இது வரலாறு நடந்து கொண்டிருக்கிற அம்சம். இதற்கு அடிப்படையான மூல காரணம், இந்த பிரச்சனைக்கு எது மூல காரணம் தெரியுமா? இவர் கல்லூரிக்கோ அல்லது அந்த வயது வந்து அவர் பலரையும் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிலையை அடைகிற நேரத்துல அதற்கு முன்னாடி இவருக்கு எந்த அஸ்திவாரம் கொண்டு கொடுக்கப்படாது. மார்க்க அறிவு அடிப்படை அகீதா தொடர்பான விஷயங்கள் நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள் ஈமானிய அடிப்படையில் இதை பற்றியான தெளிவான அறிவு இவர் கற்றுக் கொடுக்கப்படும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் ஒரு பதிப்பகம் வைத்து நடத்துகிறார். அவர் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் அவர் போடுகிற நூல்களே கடவுள் உண்டாங்கிற நூலும் இருக்கு. நான் ஒரு தடவை அவனிடம் கேட்டேன், நீங்க நிறைய புத்தகங்கள் போடுறீங்க இல்ல கடவுள் உண்டா புத்தகம் போடுறீங்களே அப்படின்னு. அவர் சொன்ன, நான் வந்து நம்பிக்கையாளன் அல்ல, நான் எங்க முழு முஸ்லீம் குடும்பம் தான், எங்க அம்மா எல்லாம் முஸ்லீம்கள் தான், ஆனா நான் வந்து இஸ்லாம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னேன். நான் அதுக்கு காரணம் கேட்டேன், சரி இப்படி ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் எங்க கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், கல்லூரி காலத்துல நான் என்னுடைய பேராசிரியர்கள் அவங்கள்ட்ட நான் படிச்சு அவங்களுக்குள்ள பலரும் அறிவுஜீவிகள், அவர்கள் பல அறிவுஜீவிகள் நாத்திகர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர், அவர்களுடைய நம்பிக்கைகளை அவருடைய கோட்பாடுகளை இவர் அவர்களிடம் பெற்றுக்கொண்டார். அவருடைய விளைவு என்ன ஆனது கேட்டா, இவர் ஏற்கனவே இவர் ஒரு பூஜ்யம், அதாவது இஸ்லாமிய அறிவிலே இவர் ஒரு பூஜ்யம் என்பதால் இவருக்கு தெரிந்தவரை இஸ்லாம் என்றால் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் என்றால் குரானை வாசிப்பார்கள், முஸ்லிம்கள் என்றால் தொழுவார்கள், இவ்வளவுதான் அவருடைய உலகம் என்பது ஒரு கடவுள் மறு உலகம் சொர்க்கம் நரகம் என்ற ஒரு விதமான மறைவான விஷயங்களை பற்றி ஒரு நம்பிக்கை கற்பனைகளின் உலகம் என்று நம்பி அந்த அடிப்பு இதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள், இதெல்லாம் கட்டுக்கதைகள், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் உண்மை அல்ல, இதெல்லாம் பொய்கள் புராணங்கள் என்ற அடிப்படையில அந்த நம்பிக்கைக்கு வந்து இப்போது அவர் ஒரு புத்தர் ஒரு மதம் மாறிவிட்டவனாக மாறிவிட்டார். ஆனால் அவருடைய அவருடைய குடும்பம் முஸ்லீம் குடும்பம், மனைவி முஸ்லீம், ஏன்னா இவர் நாத்திகரா என்பதை பற்றி எந்த கவலை இருக்கிறது? முஸ்லீம்களில் பெண் தேடுகிற மாப்பிள்ளை தேடுகிறவன் இப்படிப்பட்டவனுக்கும் பெண் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா வீட்டிலே முஸ்லீம் கலாச்சாரம், கலாச்சாரம் முஸ்லீம் அவ்வளவுதான். அவர் கல்ச்சுரல் முஸ்லீம்ஸ் என்கிற ஒரு விதமான வாழ்க்கை முறை இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே உருவாகி கொண்டு வருகிறார். இந்த மாதிரியான தங்களை அறிவுஜீவிகள் என்று நம்பிக்கொண்டு இஸ்லாம் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லை, நான் குரானை நம்புவதில்லை, குரானில் உள்ள விஷயங்களை நம்புவதில்லை, நபியை நம்புவதில்லை, அவர் நபிதான் எனக்கு தெரியாது என்கிற நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டு ஆனால் பின்பற்றுவதே மனைவி முஸ்லீமாக இருப்பார், அல்லது மனைவிக்கு கணவன் முஸ்லீமாக இருப்பான், மனைவி காபிராக இருப்பார், இப்படிப்பட்ட நிலையை கேட்டால் நாங்கள் கல்ச்சுரல் முஸ்லீம், அதாவது கல்ச்சரான முஸ்லீம் குடும்பத்தில் வந்திருக்கும் அவ்வளவுதான், மற்றபடி எங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வருகிறவர். அதுக்கு இன்னொரு உதாரணம், நடைமுறை மனுஷ்ய புத்திரன் போன்ற கவிஞர்கள் ஒரு உதாரணம். அவர்கள் பிறந்தது முஸ்லீம் குடும்பம், அப்துல் ஹமீத் என்று ஒரு பெயர், அவர் தன்னை மனுஷ்ய புத்திரன் என்று காட்டிக் கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள்,
அவர் எழுதுவதில் எவ்வளவு குஃபர், இறை நிராகரிப்பு இருக்கிறது, இறை மறுப்பு இருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படைகளை கேள்விக்குட்படுத்துகிறார். அவர் ஒரு ஜனநாயகவாதி என்பது வேறு, மனித உரிமைக்காக பேசுகிறவர் என்பதெல்லாம் வேறு. அது ஒரு பொதுவான அபிப்பிராயம், அது பொதுவான அடையாளம் அவருக்கு. அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பதிப்பாளர். ஆனால் அவர் முஸ்லிம் குடும்பத்திலிருந்து வந்து இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் எதிரான பேச்சுக்களை, விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதற்கு எது மூல காரணம்? மூல காரணம், அவர் யாரை குருவாக, மிகச்சிறந்த இலக்கியவாதியாக, கவிஞராக, யாரையெல்லாம் அவர் தன்னுடைய நம்பிக்கையில் உள்வாங்கி கொண்டாரோ அவர்கள் தான் இவருக்கு முன்னோடி, இவருக்கு முன்மாறி. இதன் காரணமாக இவருடைய நம்பிக்கை தரமாறி, வழி மாறி, இன்று இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமை விட்டு பிறண்டு போனவர்களாக நாம் அறிகிறோம், இஸ்லாமை விட்டு பிறண்டு போனவர்களாக அறிகிறோம். இதற்கு மூல காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமில் பிறக்கின்றது. அது ஒரு யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவனாகவோ மாறுவதற்கு காரணம் பெற்றோரின் வளர்ப்பில் தான் அது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன செய்தி அது. பெற்றோரின் வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயும் தந்தையும் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அந்த வகையில் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகத்தான் சல்மானை அவர்கள் மாற்றியிருந்தார்கள். ஆனால் சல்மானுக்கு நேர்வழியை தேடக்கூடிய தன்மையும் பக்குவம் இருந்தது. அதன் காரணமாக அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு வருகிறார். இங்கு கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவனுடைய வழிபாட்டு வழிமுறைகளை பார்த்தவுடன் அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். எங்கு ஒரு தாயும் தந்தையும் நேரான மார்க்கத்திலிருந்து நேரான விஷயத்தை கற்றுக் கொடுத்து குழந்தைகள் வளர்க்கிறார்களோ அப்போ அந்த குழந்தையும் நேரான பாதையிலே பயணம் செய்தார். அவர் குழந்தையின் நேர்வழிக்கு ஆரம்ப மூலம், ஆரம்ப காரணம் யாராக இருக்கிறார்கள் என்றால் தாயும் தந்தையும் தான். நாம் எப்போது அந்த குழந்தைக்கு சரியான மார்க்க அறிவை கொடுக்கவில்லையோ அப்போது அவர்கள் வழிதவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய நிறைய. அதைத்தான் நான் இந்த இடத்துல சில உதாரணங்களை கொண்டு உங்களுக்கு சொன்னேன். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையிடம் நெருப்பை வணங்கும் மதத்தில் மூழ்கி போயிருந்து பிறகு வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட ஒரு நேரத்தில் கிறிஸ்துவ ஆலயத்திற்குள் போய் அங்கே சில விஷயங்களை பார்த்து அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு பிறகு இந்த விஷயத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வது, நான் எங்கே இதை அடைவது என்று விசாரிக்க தொடங்குகிறார். இதுதான் ஒரு மனிதன் தான் எதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறானோ அந்த ஈர்க்கப்பட்ட விஷயத்திலே அதிகம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை பறக்கும் என்று தெரியும். அப்படிப்பட்ட ஆசை சல்மானுக்கு உதிக்கிறது. ஷாம் தேசத்திற்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு தந்தையிடம் திரும்புறாங்க. பின்னர் என் தந்தையிடம் திரும்பினேன், அவர் என்னை காணாததால் என்னை தேடி ஆட்களை அனுப்பியிருந்தார். ஏன்னா பையனை அனுப்பியாச்சு, வந்து சேரல. எங்க போனாரு? பண்ணை நிலத்துக்கு வரல. எங்க போனார்? தேடுறார், தேடுறார். இப்ப சல்மான் வராங்க. நான் வந்தவுடன், மகனே எங்கே போனாய்? நான் உன்னிடம் சொல்லித்தானே அனுப்பினேன், பண்ணை நிலத்துக்கு போய் வேலையை பாரு, கவனின்னு சொன்னேன். என்ன ஆச்சு, எங்கம்மா போன அப்படின்னு கேட்டான். இதிலிருந்து தெரியுது ஒரு தந்தை தன் மகனிடம் பேசுகிற ஒழுக்கம், அன்பா அழகான முறையில கவனமா கேட்கிறாங்க, மகன்கிட்ட அக்கறையா கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மகனை காணலைங்கிறவனே உடனே ஆள் அனுப்பி தேட சொல்றாங்க. ஏன்னா அவர் இவ்வளவு காலம் பொத்தி பொத்தி வளர்த்துருக்கார், பெண் பிள்ளையை வளர்ப்பதை போல வளர்த்துருக்கிறார். அப்ப எவ்வளவு பாசத்தை கொட்டி தன் மகனை அவர் வளர்த்திருப்பார். அவ திடீர்னு காணாம், அனுப்ப மகனை காணாம் அப்படிங்கும் போது தவிச்சு போயிட்டு அவர் அதே தவிப்புல இருக்கும்போது சல்மான் வந்த உடனே எங்கம்மா போன, நீ உன்னை தேடிட்டு இருந்தோம், ஆள் அனுப்பினேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு நான், தந்தையே, வழியில் மக்கள் வழிபாடு செய்து கொண்டதோ கிறிஸ்துவ ஆலயத்தை நான் கண்டேன். அது என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அங்கேயே இருந்து அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். வேலை மறந்து போய் இருட்டி பிறகுதான் கிளம்ப முடிந்தது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தந்தைக்கு அதிர்ச்சி, அவர் திடுக்கிட்டார். இப்படி சல்மான் சொன்னா சல்மான் அடுத்த நிலைக்கு போயிட்டார். என்ன, இனி மிகச்சிறந்த இந்த மதத்தை விட அந்த மதத்தை தான் தேர்ந்தெடுக்க போறேங்கிறத அவர் சொல்லிட்டார். அப்ப கிறித்த ஆலயத்துக்கு போய் அது என்னை கவர்ந்துருச்சு, அங்கேயே நான் இருந்துட்டேன், அதையே பார்த்து கொண்டிருந்தேன், அதற்குள்ள சூரியன் மறைஞ்சு மகரிப் வந்துருச்சு அப்படிங்கிறார். உடனே இதை கேட்ட உடனே, மகனே, அவர்களுடைய மதத்தை இல்லை, உனது மதம், உனது மார்க்கம் தான் உயர்ந்தது, நம் முன்னோர்களுடைய இந்த மதம் தான் எல்லா மதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறார் தந்தை. இதுதான் எப்போதுமே கண்மூடித்தனமா தன் மதத்தின் மீது
பற்று வைத்திருக்கவருடைய வழிமுறை. எந்த மதம் சிறந்ததுங்கிற அளவுகோல் முன்னோர்களுடைய மதம் அப்படிங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் மதம் சிறந்த முன்னோர்கள் தான் அங்க வந்து நிற்கிறாங்க. அப்ப தன்னுடைய முன்னோர்களிடமிருந்து பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் இருந்து எந்த மதத்துல தெரிஞ்சுக்கிட்டோமோ, எந்த வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த வழிபாட்டு முறை தான் மற்றவங்களோட சிறந்ததுங்கிற ஒரு நம்பிக்கை பொதுவாக மனிதர்கள் மத்தியில் இருக்கு. ஆகவேதான் வரலாறுல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தும் போது குறைஷிகள் என்ன சொன்னாங்க, எங்கள் முன்னோர்கள் சொல்லாததை நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்கள் முன்னோர்கள் எந்த பாதையிலே இருந்ததை நாங்கள் கண்டோமோ அதே பாதையில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மட்டுமல்ல, எல்லா நபிமார்களை நோக்கியும் அந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை தான். அப்போ வழியில வரக்கூடியவர்கள் ஹக்கை ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்காமல் நம்பிக்கை அடிப்படையில் முன்னோர்களின் மீது வைத்திருக்கிற கண்மூடித்தனமான அன்பின் காரணமாக வைத்திருக்கிற அந்த ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த பதிலைத்தான் வலிதவரி அவர்களிடம் வந்து வரும். சல்மானுடைய தந்தை இருந்த ஒரு வலிதவர் என்ன, முன்னோர்களுடைய மதம் தான் சிறந்தது, அந்த மதம் சிறந்ததுனால எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிறார். ஒரே வார்த்தையில மகளே நீ எந்த மதத்தை இதுவரை பின்பற்றி வருகிற அது ரொம்ப சிறந்தது, அதான் உயர்வானது அப்படின்னு சொல்ற. அதற்கு சல்மான் பதில் சொன்னாங்க, நிச்சயமாக இல்லை, நம்முடைய மதத்தை விட அவருடைய மதம் தான் சிறந்தது அப்படிங்கிறார். இதுதான் ஒரு குழந்தையுடைய அல்ல ஒரு சிறுவருடைய இயல்பு, உண்மையை உண்மை சொல்லிடுவாங்க. அவங்க எதை உணர்றாங்களோ அவங்க மனதில் இருக்க வெளிப்படுத்துவாங்க. பெரியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, பெரியவங்களுக்கு நடிக்க தெரியும், குழந்தைகளுக்கு நடிக்க தெரியாது. சொல்லப்பட குழந்தைய சிலருக்கு நடிக்கிறதுனா அது பெரியவங்களை பார்த்தா கத்துக்குது. ஓ பொய் சொல்றா எப்படிங்கிறது, அம்மா எப்படி பொய் சொல்லுது, அத்தா எப்படி பொய் சொல்லுது, அதை வச்சுதான் கத்துக்குது. அப்போ இயல்புல அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுத்திருக்க தூய்மையான உள்ள எப்படின்னு கேட்டா அது உண்மையை பேசக்கூடிய தன்மையை தான் அல்லாஹ் அந்த தூய்மையான குழந்தை கொடுத்திருக்கிறார் உள்ளத்துல. அவர் சல்மான் அவருக்கு பின் விளைவை பற்றி எதுவுமே தெரியாது, இங்க என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் தெரியாது. இப்படி ஒரு பதில் சொன்னா தந்தை எப்படிப்பட்ட ரியாக்ஷனை காட்டுவார் என்பது பற்றி எல்லாம் தெரியாது. சாதக பாதகங்கள் பின் விளைவுகளை பற்றி எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. அவர் மனசுல பட்டதை சொன்னார் அவ்வளவுதான். தந்தை சொல்றாரு உண்மையை சொல்லுவதில் குழந்தைகளுக்கு என்ன பாசாங்க போய் வெளிப்படையே சொல்லிடலாம், இது தப்பு இது சரி, இது சிறந்தது இது சிறந்தது இல்ல. அப்ப தந்தையாக இருந்தால் கூட ஹக்கை சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். சின்ன வயசுதான், பையன்தான், ஆனா தந்தைகிட்ட சொல்றாங்க இல்ல அதுதான் சிறந்தது. ஏன்னா அவங்க ஒரு நாள் முழுக்க இருந்து அதுல உள்ள நன்மைகளை எல்லாம் அவங்க அறிஞ்சிட்டாங்க. தந்தைக்கு இதை பற்றி ஒண்ணும் தெரியாது, அவரை பொறுத்தவரை முன்னோர்கள் மதத்துல அவரு கண்மூடித்தனம் போயிட்டே இருக்கிறார் அந்த வழியில. அப்ப திடீர்னு ரிவர்ஸ் பண்ண திரும்ப யூ-டர்ன் பண்ணணும் போது அவர் அதுக்கு தயாரே இல்லை. ஆனா சல்மானுடைய உள்ள எப்பவுமே ஹக்கை தேடி சத்தியத்தை தேடியே பயணம் செய்துட்டு இருக்குது. ஆகவே அங்க பார்த்தாங்க, ஒப்பிட்டு பார்த்தாங்க, அது இது அது இது, எது சிறந்தது இதுதான் சிறந்தது. உடனே தந்தையிட வந்து சொன்னாங்க என்ன காரணம் ஆள காரணம்னே. ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அத்தாட்ட சொன்னா தந்தைகிட்ட சொன்னா ஏதோ பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு கூட நினைச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நடந்துச்சு, போனே பார்த்தேன், அங்கே இருந்துட்டேன், மறந்துட்டேன், உண்மை சொல்லிட்டான். அடுத்து தந்தை பேசுறாரு, இல்லப்பா அது எல்லாம் சிறந்தது இல்ல, நீ எந்த மதத்துல அதான் சிறந்தது, நம்ம இன்னொரு மதம் தான் சிறந்ததுனே, அது இல்லத்தான் இது இது சிறந்தது இல்ல அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரு யதார்த்தமாக உள்ளத்துல இருந்து உண்மையான ஒரு மனசோடு வெளியே வருது. இப்படித்தான் உண்மையை பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க, உண்மையை பேசக்கூடிய ஒரு குழந்தையை கூட இருக்கும். சமீபத்தில் என்னுடைய அண்டை வீட்டு சிறுமி வீட்டிற்கு வந்தாள். அவளுக்கு என் வீட்டில் சமைச்ச ஒரு உணவை என்னுடைய மனைவி கொடுத்தாங்க, கொடுத்து சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு என்னவா நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லை அப்படின்ட்டான். குழந்தை சொல்லிட்டான், நான் சொன்னேன் இதுதான் குழந்தை உண்மையை பேசுது அப்படின்னு சொன்னேன். உலக உண்மை பேசுது, அதாவது அதனுடைய அது உணர்ந்தத அது ருசிச்சத அது பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறது சொல்லிச்சு. இப்ப என்ன கேட்டாரு சொன்ன,
நல்லா நல்லா இல்லாட்டி கூட மாஷா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றோம். இது நம்முடைய இயல்பு. ஆனா குழந்தை அப்படி பேசல, குழந்தை பிடிச்சிச்சு நல்லா இருச்சா அப்படின்னு, நல்லா இல்லை அப்படின்னு டக்கு முகத்தை அப்படி வச்சுட்டு நல்லா இல்லை அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கும், உண்மையை பேசிச்சு. இதெல்லாம் குழந்தையுடைய உள்ளம் உண்மையை சொல்லிடணும், அவ்வளவுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்த நேரத்துல முதலிரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானை கொடுக்கறாங்க கோப்பையில். ஆயிஷா ரலியல்லாஹு இல்ல வேணாம் அப்படின்னா ரசூல சொன்னாங்க, பசியையும் பொய்யையும் சேர்க்காதீங்க அப்படின்னா. வால் குடிக்க மனசு இருக்கு, குடிச்சிருங்க அப்படின்னா. அப்போ நம்ம இடம் ஒருத்தன் கொடுக்கறாங்கன்னா கூட எனக்கு பசிக்கலன்னு சொல்லக்கூடாது, பசி இருந்தா பசிக்கலே சொல்லக்கூடாது, பசி இல்லவே இல்லைனா பசிக்கல சொல்லலாம், அது தப்பு இல்லை, ஏன்னா அது உண்மை. ஆனா குடிக்கலாம் மனசு இருக்கும், நாம சில திட்டங்கள் வச்சிருப்போம், முன் முடிவு வச்சிருப்போம். என்ன, நம்ம கொடுங்கன்னு குடிச்சு வாங்கினா அது ஒரு கேவலமா நினைப்பாங்களா, அது ஒரு நாகரிகமா, இப்படிலாம் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறை இல்லை. இந்த நாசுக்குங்கிற பேர்ல சில விஷயங்களை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம், பொய் சொல்றத நாசுக்குன்னு வச்சிருக்கிறோம். நாசுக்கா சொல்லி போயிட்டானா என்ன, அவர் பொய் சொல்லிட்டான்னு அர்த்தம். சில விஷயங்கள், சில விஷயம் உண்மையே, சில நல்ல விஷயத்த நாசுக்கா புரிய வைக்கிறது வேற. ஆனா பசிக்குது குடிப்பா அப்படின்னா இல்ல வேணாம், இல்ல வேணாம். ஆனா வேணும் சொல்றது மனசு, வேணும் சொல்றது அவருக்கு தெரியுமா இல்லையா, அவருக்கு தெரியுங்கிறது நமக்கே தெரியும், ஏன்னா அவர் பார்க்கும் போதே தெரியும் அவருக்கு தேவை இருக்குன்னு, குடிச்சிருக்க வேண்டியதானே. அப்போ இந்த இயல்பை இஸ்லாம் கட்டி கொடுக்குது, கட்டி அமைக்கு பாதுகாத்து கொடுது நமக்கு. அவ எப்போது ஒரு மனிதன் நடிக்கக்கூடியவனா இருக்கக்கூடாது. சல்மான் தந்தையோட கூட நடிக்கல, தன்னுடைய தந்தை எவ்வளவு பாச வைத்திருந்தார், தந்தையும் திருப்திக்கா போய் சொல்லு, அதான் இந்த விஷயம். அவர் நம் மீது பாசம் வைத்திருக்கிற தாயோ தந்தையோ இருந்தாலும் அவருடைய முகத்துக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அல்லாஹ் நம்மிடம் விரும்பவும் இல்லை. சல்மானுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பனை இருக்குதா, இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னதுல இருந்து தெரிய வருது இது ஹக்குன்னு, சல்மான் சரியாக நடந்திருக்கான்னு தெரிய வருது. அவன் ஒரு முஸ்லீம் சல்மானை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பனில் இதுவும் ஒன்று, உண்மையை பேசணும். போலித்தவன் கூட பசிக்குதுன்னா பசிக்குது, இது உண்மைனா உண்மை, அது பொய்னா பொய், இது சரினா சரி, அது தப்புனா தப்பு. என்ன முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்க, இது உண்மை, ஏன் நீங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி எடுத்துக்கிறீங்க, இது எதார்த்தம் நான் சொல்ல வேண்டியது சொல்லிப்பேன், நீங்க முடிக்க நீங்க எடுக்க வேண்டிய முடிவு எடுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக முகத்துக்கு பின்னாடி சொல்ல முடியாதுல்ல, அது முகத்துக்கு முன்னாடி சொல்றது, ஏன் முகத்துல அரைஞ்ச மாதிரி நினைக்கிற, அதான் விஷயம். அப்போ முகத்துக்கு முன்னாடி சொல்றது முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, அது முகத்துக்கு முன்னாடி பேசுறதுதான் ஒழுக்கம். முகத்துக்கு பின்னாடி போய் பேசினா அவன் புறம் பேசலான்னு ஆயிரும். அப்ப முன்னாடி சொல் குறை இருந்தா இது குறை, இது தப்புப்பா, இது செய்யக்கூடாது. வேணுமெண்டா அது இருந்து ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்கலாம், மற்றவர்கள் முன்னாடி அவர்களை அவமதிப்பதை போல ஆகிடக்கூடாது, அவங்களுடைய ஒழுக்க அவங்களை கண்ணியப்படுத்தும் விதத்துல தனியா கூட அவங்கள்ட்ட அறிவுரை சொல்லிடணும் தவிர புறமேசுகிற போக்கை நாம் கடைபிடிக்க கூடாது. அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் வெளிப்படையாக அக்கை பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய சின்ன வயதிலேயே பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே இல்லை, இது ஒரு குழந்தையுடைய உயர் குழந்தை பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிறார். என்னடா இது, நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா இருக்குன்னு கேட்டாங்க, நாம் இப்படி சொல்லி அவனை மனசு புண்படுத்தலாமா, நல்லா இருந்துச்சுன்னு இல்ல, நல்லா இல்லைன்னு சொன்னா மனசு புண்பட்டுமே, குழந்தை யோசிக்கவே இல்லை நல்லா இல்ல அப்படின்னு. அப்ப சல்மான் இங்க தந்தையில பேசுறது எந்த பின்விளை யோசிக்கல, தந்தை இப்படி சொன்னா என்ன செய்வாரு அப்படிங்கிறத பத்தி. இப்ப நம்மிடம் சொல்றாங்க, இதனை கேட்டு பயந்து போன எனது வயது போன எனது தந்தை எனது கால்களை சங்கிலியால் கட்டி வீட்டிலேயே என்னை சிறை வைத்து விட்டார், ஜெயில வச்சார், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டார். சும்மா இல்ல, கால சங்கிலி போட்டுட்ட, இதற்கு காரணத்தை சொல்லிட்டாங்க, பயந்து போனார். ஒரு தந்தை தன் அருமை மகன் மீது காட்டக்கூடிய பாசத்துக்காக தன் மகன் தன்னுடைய மதத்தை விட்டு போயிடுவானோ மதம் மாறிடுவானோ அப்படிங்கிற பயத்துல, அதன் காரணமாகத்தான் தன் அருமை மகனுக்கு கால சங்கிலி போடுறாரு. சங்கிலி போடுவது ஒரு கைதிக்கு ஒரு தண்டனை. ஆனா இங்க சல்மானுடைய தந்தை தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக சங்கிலி போகிறார், அவர் பயந்தார் என்று சொல்றார். அவர் பயந்து போனார், நான் இப்படி மத மாறிடுவேனோ இப்படி ஆசைப்படுறேனே இப்படி கிறிஸ்துவ மதத்துல தூக்கி பேசுறேனே அப்படின்னு பயந்தாரு. பயந்த உடனே என் கால்களை சங்கிலிட்டு அவர் என்னை வீட்டிலேயே வைத்து விட்டார், சிறை வச்சுட்டார், இனி எங்கே நீ போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல முடக்கிட்டார். இதுக்கு பிறகு என்ன நடக்குது, இப்படி வீட்டுல முடக்க உடனே அவ்வளவுதான் இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மனநிலையோடு சல்மான் உட்கார்ந்துட்டாங்களா, இல்லை
சத்தியத்தை தேடக்கூடியவன், ஹக்கை கற்றுக்கொள்ள ஆசையுள்ளவன், அவனை எவனும் தடுக்க முடியாது. யாரும் அவனுக்கு எந்த முட்டுக்கட்டையும் போட முடியாது, எந்த சங்கிலையும் அவனை பிடித்து வைக்க முடியாது. அதுதான் சல்மானுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிய வர விஷயம். தந்தை சங்கிலி போட்டுட்டாரு, ஒரே காரணம், ஒரே வார்த்தை தான், இல்ல இல்ல அந்த மாதிரி சிறந்ததுன்னு சொல்லிட்டான். அதுக்கு தான் இதுக்கான இந்த தண்டனை. சல்மான் தான் சிறந்த ஒன்றை அடைவதில் எப்படி குறிக்கோளா இருந்தார், அவருக்கு ஒரே குறிக்கோள் தான், இதை விட அது சிறந்ததுன்னா அங்க போயிடுவார், அதை விட இன்னொன்று சிறந்த அங்க போயிடுவார். அப்ப சிறந்ததை தேடுவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு சல்மானுடைய வாழ்க்கையே உதாரணம், பார்க்கத்தான் போறோம். இப்ப சிறந்ததை தேடி அந்த பயணத்தை தனக்கு வரக்கூடிய இடையூறு தரங்கல்களை பார்த்து பயந்து பின்வாங்கவே இல்லை சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில ஹக்குக்காக சிறந்ததை தேடுவதற்காக தொடர்ச்சியான தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடலின் வழியில எப்படிப்பட்ட தடைகள் முட்டுக்கட்டைகள் வரட்டும், தூக்கி போனோம், அதை முறியடிக்கணும், அதை தாண்டி போனோம். இதுதான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில நேர்மறையாக சிந்திப்பவனாக, பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ல சிந்திக்கிறவனாக இருக்கிறான் அர்த்தம். இல்லைனா அவனை மனம் எப்பவுமே சோர்வடையக்கூடியதாகவும், ஒரு சிக்கல் தடங்கள் வந்தாலே அவளதான் இனிமே நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அவுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்காரவங்க ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். முஸ்லீம் எப்போது போராளியாக இருப்பான், நேர்வழியை தேடக்கூடியதில் அந்த தேடல போராளியாக இருப்பான், கல்வியை தேடுவதிலும் போராளியாக இருப்பான், நாளை போரே வந்தாலும் அது போராளியாக இருப்பான், புறம் இது காட்டு ஓடமாட்டான். சல்மானிடம் அந்த குணாதிசயம் எல்லாம் இருந்திருக்கு. ஆகுதான் தந்தை சங்கிலி இட்டு கட்டி போட்டு வீட்டிலேயே முடக்கின பிறகு கூட அவங்க ஒரு காலம் அவ்வளவுதான் இனி அப்படின்னு சொல்லி, இனி இந்த வீடே போதும், என்ன செய்யறது, இது நம்மளால முடியாது, நம்ம வீட்டுல சுகமான வாழ்க்கை தான், வீட்டிலே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸுக்கு போகல, தந்தையிடம் போய் மன்னிப்பு கேட்கல, தன்னுடைய கருத்தை பின்வாங்கி கொள்ளல. உடனே அவன் நீங்க சரி, நீங்க சொல்றது சரி, நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அவுத்து விட்டுருங்க, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடல, அழல, புலம்பல. உயிரவனும் அக்களை விட்டு கொடுத்த மாட்டான். அதுதான் முஸ்லீம்களுடைய சகாபாவுடைய வாழ்க்கை. இப்ப சல்மானுக்கு இஸ்லாம்னாவே என்ன தெரியாது, இன்னும் அவர் இஸ்லாம் ஒரு வார்த்தையோட காதல கேட்டதே இல்லை. ஆனா அவருடைய உள்ளம் சத்தியத்தை தேடக்கூடிய அந்த பக்குவத்தோடு இருக்கு. அல்லாஹ் அவருக்கு அந்த அருளை புரிந்திருந்தார். ஆகவே தன்னுடைய கருத்துல அவர் பின்வாங்கி உடனே புறம் இது காட்டு ஓடல, தன் தந்தையோட உடனே காம்ப்ரமைஸ்க்கு போகல, சமாதானத்துக்கு போகல, உடனே அவர் என்ன வேணாலும் இதை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஆகவே என்ன செய்யறாங்க, பின்னர் நான் அங்குள்ளவர்களுக்கு ஷாம் தேசத்தைச் சேர்ந்த யாரேனும் வந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று செய்தி அனுப்பினோம். சின்ன பையன், ஆனா இந்த தடங்கள்ல இருந்து எப்படி தான் வெளியேறது, இந்த ஜெயில இருந்து எப்படி வெளியேறது, அதற்கு வழியை யோசிக்கிறாங்க. தனக்கு ஆள் பிடிக்கிறார், தூதுவரை பிடிக்கிறார், கிறிஸ்துவ ஆலயத்துல இருந்த அந்த மக்கள் ஒரு செய்தி அனுப்புறார், ஷாம் தேசத்துல இருந்து யாராவது ஒரு கூட்டம் இங்க வந்தாங்கன்னா எனக்கு ரகசியமா செய்தி சொல்லி அனுப்புங்க, நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வந்துடுறேன், நான் அவங்களோடு புறப்படுறேன் அப்படின்னு செய்தி அனுப்புறாங்க. இந்த வேலையை நடக்கிறாங்க. ஷாமில இருந்து ஒரு வியாபார குழு அங்க வருது, அவங்க இருந்த அந்த ஜி அப்படிங்கிற ஊர், அங்குள்ள கிறிஸ்தவர்கள் எனக்கு அந்த வியாபார குழுவை குறித்து தகவல் அனுப்பினார். நான் அவர்களிடம் அவர்கள் தங்கள் தேவையெல்லாம் முடித்து விட்டு புறப்படும் சமயத்தில் எனக்கு தகவல் தெரியுங்கள் என்றேன். எல்லா பிளானிங், மாஸ்டர் பிளான், எல்லாம் ரகசியமா நடக்குது. தந்தைக்கு எந்த செய்தியும் கசியக்கூடாது. வீட்டுல சிறை கைதியா சங்கிலியில கட்டப்பட்டுதான் சல்மான் இருந்து கொண்டிருக்கிறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது, பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவகாசம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, காலம் எப்போது கனி விட்டு காத்துக் கொண்டிருக்கிறாங்க, வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் சத்தியத்தில் இருந்தால் சத்தியத்தை தான் எப்போது நினைத்திருப்பதற்கான எல்லா காரணிகளிலும் அவன் மௌனமா இருக்கும், அதற்கான வேலைகளை செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி செய்யணும், அதற்கான வேலைகளை செய்யணும்.
அப்ப எப்பொழுதுமே நாம சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அல்லாஹ் தவக்குள் வைத்திருக்கிறேன் என்ற பெயரை சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து கிடக்கூடாது. உட்கார்ந்து எல்லாம் அல்லாஹ் உதவுவான், நல்லா துவா செய்யறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற பேர்ல ஒரு உட்கார்ந்து கூடாது. தன்னால் முடிந்த வரைக்கும் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செய்யணும். இப்ப சல்மான் அந்த பண்பு தவக்குள் என்பதன் பொருள் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, செயல்பாடு நம்மீது. செயல்படணும், செயல்படாமலே உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் நம்பறேன்னு சொல்லி உட்கார்ந்து கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவில படைச்சிருக்கான், இது ஒரு உலகம், இந்த உலகத்துக்கு சில நீதிகளை வச்சிருக்கான். அந்த நீதியில ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னா இன்னும் சில விஷயங்கள் செய்தான், அப்பதான் நடக்கும். சமைச்சாதான் சாப்பிட முடியும், சமைக்கவே இல்லைன்னா சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு மரத்துலேருந்து ஒரு கனியை சாப்பிடணும் அப்படின்னா கூட மரம் வேணும், மரத்தை வச்சிருக்கணும், செடி இருக்கணும். அல்லது மரத்துல அந்த கனியை எடுக்கிறதுக்கு அந்த காயை அடிக்கிறதுக்கு கல்லையாவது தூக்கி எறியணும், அப்பதான் அதுக்கு விழும். அப்ப எதுவுமே இல்லாம மரத்துக்கு அப்பாலும் ஒரு ஒரு மைல் தூரத்துல உட்காந்துட்டு எனக்கு மரத்துல இருந்து கனி பறந்த வாயில வந்து விழுந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏனென்றால் உலகம் என்பது அற்புதங்களால் ஆனது அல்ல, நினைத்தவர்கள் எல்லாம் அற்புதங்கள் செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து கனிகளை எல்லாம் இறக்கினான், அந்த மாதிரி எல்லாருக்கும் இறக்க மாட்டான். ஏன்னா அது முஹதீஸ், அது வந்து கராமா, அது வந்து அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு கொடுக்கிற, அவன் நாடியவர்கள் கொடுக்கிற அற்புதங்கள், அது அல்லாஹ் நாடி கொடுக்கிறது. அவன் நாம் ஒன்றை நாடி அற்புதங்கள் நிகழ்த்தி கொள்ள முடியாது. அப்ப சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுல சிறையில இருந்த நேரத்திலையும் தான் எப்படி தப்பிக்கிறதுங்கிற பத்தி யோசிக்கிறான், ஆராயறான், ஆள் பிடிக்கிறார். இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய வருது, நல்லவர்கள் சிலர் நமக்கு உதவக்கூடியவர்கள் இருப்பார்கள், அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் ஒரு டாஸ்க், ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய நல்லோர்களை நாம் திரட்டி கொள்ள வேண்டும், தேடி கொள்ளணும். நான் எல்லாம் முடிச்சுவேன், நான் எல்லாம் எனக்கு தெரியும், ஒத்த மனுஷன், நான் நிற்பேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியிலே அல்லாஹ் பரக்கா வச்சிருக்கிறார். கூட்டு முயற்சியில தான் அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறார். வேண்டுமென்ற ஒத்த மனிதன் ஒரு விஷயத்தை தூண்டியவனாக இருக்கலாம், தொடங்கி வைப்பவனாக இருக்கலாம், ஆனா தொடங்கி வைக்கப்பட்டது துரிதமா முடிக்கப்படுவதற்கும் அது வெற்றியிலே இருப்பதற்கும் அதுல ஒரு பலம் கூடுவதற்கும் ஒரு கூட்டு முயற்சி, யாராவது ஒருத்தராவது நமக்கு உதவக்கூடியவர்கள் கிடைச்சால் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளணும். சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அந்த ஹிக்மா, அந்த ஞானத்தை கொடுத்துருந்திருக்கா. சின்ன பயனா இருந்தவர் நேரத்தை கூட வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தாலும் ஒரு காலம் அவங்க தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்காம அதுல தன் கொள்கையை தான் எதிர்பார்ப்பதை அடைவதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்போ ஆள் வச்சு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு ஆள் அனுப்பி அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி நடந்ததை சொல்லி, சாம் தேசத்துல இருந்து யாராவது கூட்டம் வந்தாங்க, வியாபார கூட்டம் வந்தாங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க, அவங்களோட நான் தப்பிச்சிடறேன். தகவல் வந்த பிறகு அவங்க வேலையெல்லாம் முடியட்டும். எப்படி அவங்க வேலை வந்திருக்கிறவங்க என்ன வியாபார கூட்டம், அவங்க பிசினஸ் பண்ண வந்திருப்பாங்க, ஒன்னு பொருள் வாங்க வந்திருப்பாங்க, ஒன்னு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கணும், இல்ல சேல்ஸுக்காக வந்திருக்கணும். அப்ப இந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் அது முடியட்டும், முடிஞ்சு எப்ப புறப்பட போறாங்களோ அந்த நேரத்தை எனக்கு தகவல் கொடுங்க, நான் அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிடுறேன், அந்த நேரத்தை தப்பிச்சு நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அவர்கள் புறப்பட நாடிய போது எனக்கு தகவல் தெரிவித்தார்கள், நான் என் கால்களை பிணைத்திருந்த சங்கிலியை அகற்றிவிட்டு அவருடன் கிளம்பி ஷாமிற்கு சென்றேன். சின்ன பையனா இருந்தாலும் சங்கிலியை வெட்டிக்கு போடுறதுக்கு அதை கலெக்டருக்கு அறிவு வேணும், அந்த அறிவையும் அவங்க தீர சிந்திச்சு ஆராய்ஞ்சு அதற்கான வேலைகளையும் செய்திருக்கிறாங்க. ஏன்னா சங்கிலி போட்டுட்டு அதை கலெக்டருக்கு போற சாதாரணம் இல்லை, கயிறு கட்டிட்டு போற விஷயமா, அது கயிறை கவுத்துட்டு போற மாதிரி இல்லையா, அப்படி இல்லை. அப்போ எப்பவுமே நாம சின்னவங்க, நாம வந்து சாதாரண ஆளு, நாம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னு நீங்க சில மகத்தான காரியங்களை செய்யவே முடியாது. மகத்தான காரியங்கள் சின்னவர்களை கொண்டும் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். அந்த சின்னவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கூட்டு அதற்கான முயற்சி எடுக்கணும். நிறைய பேர் நம்ம இல்ல இளைஞர்கள் பல நேரத்துல அவங்க ஒரு சில நல்ல மகத்தான காரியங்களை செய்ய நினைக்க ஆசைப்படுற நேரத்துல என்னால முடியுமா, இதை நான் செய்ய முடியுமா, இதை நான் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்றாங்க. இப்படி யாரு தாழ் மனப்பானை வளர்த்து கொண்டாலும் அவங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்க வேண்டியதுதான். அதான் ரொம்ப ஈஸி, சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு செரிச்ச பிறகு பைத்துல் ஹலா போயிடணும், அவ்வளவுதான்.
இப்படி இருந்தா அப்படிதான் இருக்க முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறா, அதை செய்ய முடியும் நீங்க முதல்ல நம்புங்க. அல்லாஹ்வின் உதவி இருந்தா அது லேசாயிடும். அல்லாஹ் நாடி இருந்தானா, அல்லாஹ் உங்களை அது ஒரு கருவி ஆக்கி இருக்கிறதா அல்லாஹ் நாடிட்டானா, நீங்க அல்லாஹ்வுக்கு அது ஒரு கருவியா ஆயிடுவீங்க. அல்லாஹ் உங்களை வச்சு அதை நடத்திடுவோம். நீங்க எவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் உங்களை கொண்டு அந்த வேலையை நடத்திடுவான். இதுல நம்முடைய ஆற்றலுக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்முடைய ஆற்றலுக்கு ஒரு வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியிலும் தான் விஷயமே இருக்கு. ஆகவேதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நாம சொல்றோம். அல்லாஹ்வை கொண்டுதான் ஒன்றை செய்ய முடியும், ஒன்றிலிருந்து தப்பிக்க முடியும். நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையிலிருந்து தப்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டு இல்லாமல் இல்லை. என்னென்ன வழிகள், உதவிகளை தேடுவோம், வழிவகையில் ஆராய்வோம், இதில் உள்ள பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லிட்டு திட்டமிடுவோம், யோசிப்போம். அப்படி நீங்க முன் வந்து பாருங்க, அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான வழிகளை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி திருப்பிடுவோம், உங்களுக்கு ஆக்கி கொடுத்துருவோம். அரபு உலகமே திரண்டுச்சு போருக்கு, மதினாவை அழிக்கிறதுக்கு. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், எப்படி அதை நடத்தி காட்டுறது, எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது, அப்படி இந்த சூழ்நிலை சொல்லாசன் தோழர்களோடு ஆலோசனை பண்றாங்க. அப்ப சல்மான் தான் ஒரு ஐடியா சொன்னாங்க, ஒரு வழி சொன்னாங்க. எங்க நாட்டுல ஒரு போர் முறை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில தாக்குதல் நடத்த எதிரிகள் வந்து விட்டா அந்த எதிரிகள் நெருங்கவே முடியாம குழிய தோண்டிடுவாங்க. பகல் போர் அப்படிதான் வரலாறுல உருவாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், ஒன்னும் செய்ய விடாம உட்கார்ல, ஆலோசனை செய்தாங்க. அந்த ஆலோசனையில சல்மானிடமிருந்து வந்த ஒரு ஆலோசனை தான் அந்த போருக்கு வெற்றி கொடுத்துச்சு. அப்போ ஆலோசனை செய்யணும், ஆலோசனை செய்யும் போது யாரோ ஒருத்தர் வந்து எங்கோ இருந்து வந்தவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய செய்தி கிடைச்சது. என்ன மதினா பாதுகாக்கப்படுற செய்தி, அதற்கு பாரசீகத்திலிருந்து ஒருத்தர் வழி சொல்லி கொடுத்திருக்க, யார், சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானை பார்த்து அந்த நேரத்துல அவருடைய அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆலோசனைகளை பொருட்படுத்த தேவையில்லை நினைச்சிருந்தாலும் என்ன நடந்திருக்கும். ஆனா ரசூல் அப்படி நினைக்கல பாருங்க. சல்மான் நீங்க என்ன சொல்றீங்க கேட்டிருக்கிறார். சல்மான் ஒரு ஐடியா சொன்னாங்க, யா ரசூலுல்லா எங்க பதில் இப்படி ஒரு போர் நடக்கும், அந்தவன் மதினாவை சுத்தி பெரிய குழிய தோண்டிடுவோம், அவன் உள்ளே விளைய முடியாது, அந்த குழியிலதான் விழணும். அப்ப எந்த குதிரையாவது யானையா இருக்கட்டும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ சல்மான் அங்க அகல் போருக்கு ஐடியா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஊரை தாக்க வந்தவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு ஐடியா சொல்றவங்க தான் ஒரு ஊருக்குள்ள இருந்து வெளியேறதுக்கு வழியை பார்த்தாங்க. அது என்ன, சங்கிலியை கட்டி தூக்க போறதுக்கு என்னடா வழி பார்த்தாங்க, அதான் சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹு. அங்க சங்கிலியை உடைச்சாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஆயிரக்கணக்கான எதிரிகள் மதினாவுக்குள் வந்து நபித்தோழர்களுக்கு சங்கிலி போட்டு கால சங்கிலி அடிமையா இருக்கும் தடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அதான் சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹு. அப்போ சின்ன முளைப்புகிற விலை வந்து அந்த இலை வந்து துளிர்க்கும் போதே தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சல்மானுக்கு அது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த திறமையெல்லாம் பக்குவப்படும் அல்லாஹ்விடம் அவருக்கு வைத்து அவர் வைத்திருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் ஒரு தூண்டலை ஒன்றை ஒன்று இன்னொன்று தூண்டிவிடும். அவங்கதான் ஒரு தூண்டலை எப்பவுமே பிடிச்சுக்கும், அந்த தூண்டலை வந்து இன்னொன்று கட்டிப்போம், இன்னொன்றை வச்சு டெவலப் பண்ணும். அப்போ சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹு எஸ்கேப் ஆகிறாங்க, தன் தந்தையிடமிருந்து ஒரு வீட்டு சிறையிலிருந்து வெளியேறாங்க. சங்கிலி போடப்பட்ட மனிதர், சிறு பாலகர் அவர் வெளியேறுகிறார், தப்பிக்கிறார். அங்கு சென்ற ஒரு சாமிக்கு போயிட்டார். சாமுக்கு போனவர் முதல் வேலை அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மரத்தில் சிறந்தவர் யார் என்று அவரிடம் கேட்டேன். இந்த ஊர் ஆலயத்தின் தலைமை குருதான் என்று என்னிடம் சொல்லப்பட்டது. நான் அவரிடம் சென்று நான் இந்த மரத்தில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன், உங்களுடன் இணைந்து இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், இறை வழிபாடு செய்ய விரும்புகிறேன், உங்களிடம் கல்வி கற்று இறை வழிபாடு புரிவதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்று சொன்னேன், உள்ளே வா என்று அவர் என்னை ஏற்றுக்கொண்டார்.
இந்த இடத்துல இருந்து சில படிப்பினைகள் இருக்குது. ஷாவுக்கு புறப்பட்டு போயிட்டான், பாரசீகத்திலிருந்து ஷாவுக்கு பயணம், கல்விக்காக நேர்வழியை தேடி முதல் பயணம். இந்த முதல் பயணத்துல ஷாவுக்கு போன உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னு பாருங்க. ஷாவுக்கு போனவனே, ஓ புதிய தேசம், புதிய வானம், புதிய பூமி பார்த்தவரை இருந்தாங்க. சுபஹானல்லாஹ், காபிர்கள் ஒரு புதிய தேசத்திற்கு போனா அவங்க என்ன எப்படி அந்த தேசத்துல அணுகுவாங்க? முஸ்லிம்கள் இல்மை தேடக்கூடியவர்கள் ஒரு புதிய தேசத்திற்கு போனா அங்க அவங்க எப்படி நடந்துக்குவாங்க நீங்க பார்க்கலாம். ஒரு புதிய நாட்டுக்கு போனோடே முதல்ல ஊரை சுற்றுவாங்க, எங்கெங்க சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது அங்க போய் பார்க்கலாம், எங்கெங்க அருவி ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம், எங்கெங்க என்னது கேளிக்கை கூடங்கள், எங்கெங்க ரைட்ஸ் இருக்கு, எங்கெங்க டூரிஸ்ட் ஸ்பாட் அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் பாக்குறது தான் இன்னைக்கு ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போனா இனி மக்களுடைய வழக்கம். அது அதற்காகவே போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, சரியா? பலருடைய இயல்பு வாழ்க்கையில அவங்களுடைய ரொட்டீன்ல ஒண்ணு, வருஷத்துல ஒரு தான் ஒரு டூர், ரொம்ப வசதியானவளா இருந்தா வெளிநாடு டூர், அவங்க இங்கிலாந்து போனாங்க, ஆப்பிரிக்கா போனாங்க, இது போனாங்க, அங்க போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, மலேசியா ஏதோ எங்க போனாங்க, டார்ஜிலிங் போனாங்க, அப்படி இப்படி எது கூட இல்லையா, குற்றாலத்துக்காக போயிடும், ஊட்டிக்காவது போயிடும், கொடைக்காலத்துக்காக போயிடும். அதாவது இந்த மனித உணர்வுகள், அதாவது ஒரு மனிதனுக்கு எப்பவுமே வந்து ரிலாக்ஸேஷனுங்கிறதுக்கு அவன் தேடக்கூடிய இடம் என்ன, இயற்கையான அமைதியான குளிர்மையான பிரதேசங்களை தேடி போகக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு. இப்படி இதை மட்டுமே குறிக்கோள போனாலும் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை, அதனால நான் பார்க்கணும் இதை மட்டுமே குறிக்கோள போனோம். ஆனா உண்மையே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயணம் செய்து அந்த பயணத்துல தான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது அல்ல மற்ற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற நோக்கத்துல போகுது. வேறு சல்மான் போன நோக்கம் தான் இங்க பார்க்கணும். ஷாம் தேசம் போன உடனேயே அங்க என்னவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு போகல, அதை முதல்ல கேட்கல. இந்த ஊரிலேயே இந்த மரத்துல சிறந்தவர் யாரு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்சன் யாரு, ஒரு ஆலிம் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கிறதே கல்வி தேடி, அந்த மதத்தை பற்றி அந்த மதத்துடைய சட்ட திட்டங்களை பற்றி கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அவனுடைய நோக்கம் எல்லாம் இதுவாக தான் இருக்கு. அப்போ முதல்ல தகுதியானவரிடமிருந்து தான் கல்வி எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை சல்மானிடம் இயல்பாகவே இருந்திருக்கு. தகுதியற்றவனா யார் சொன்னாலும், ஒருத்தர் கிறிஸ்டின், அவர் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தான் செய்யறான், அந்த மதம் தான் அங்க பிரபலமா போட வச்சுட்டு இருக்குது. அப்ப யாரை கண்டாலும், ஓ இந்த மாதிரி இப்படி இருக்கா, ஓ அப்படியா, இப்படியா, அப்படியா, இப்படி சொல்லிட்டு சொல்றவங்கலாம், ஆ அப்படியா, ஆமா சரிதான், நீங்க சொல்றது சரிதான் அப்படி எல்லாரும் சொல்றத எல்லாத்தையும் கேட்டு உள்வாங்கிட்டு அதுதான் அந்த மதம் சொல்லிட்டு அவங்க நம்பல. அவங்க ஒரு சரியான சோர்ஸ்ல இருந்து ஒரு மூலத்திலிருந்து தான் தன்னுடைய கல்வியை எடுத்துக்கொள்ளணும்னு புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இதுதான் சரபு சாலியுடைய பாதையும் கூட, சஹாபாக்குடைய பாதை, அவங்க பின்பற்றி வந்த நல்லவருடைய பாதை என்ன, கல்வியை சரியான இடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், கல்வி என்பது உலமாக்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், கல்வியாளரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னா கல்வியாளரிடமிருந்து கல்வி எடுத்துக்கொண்டவரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், அவருடைய மாணவரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், தக்க ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும். இது நம்முடைய வழிமுறை. இந்த வழிமுறை சல்மானிலிருந்தே பார்க்கலாம். சல்மான் அவர் இஸ்லாமிய அறியாத ஒரு காலத்தில் கூட அவர் சரியான சோர்ஸ் இருந்து தான் அந்த கல்வி எடுக்கணும், அந்த துறை எக்ஸ்பர்ட்யா, இதுல நிபுணத்துவம் வாய்ந்தவா, இதுல ரொம்ப அறிஞ்சவர் யாரு, அவரை எனக்கு காட்டுங்க, நான் அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுதாங்க, எவ்வளவு நுட்பமான ஞானம் பாருங்க. ஒரு ஒரு சின்ன பையன் வந்து இப்படி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாள் ஓடி போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம நினைச்சாலும் நமக்கு எவ்வளவு அது கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சிந்திச்சு பாருங்க, திடீர்னு இந்தியாவில இருந்து ஒருத்தர் இஸ்லாமை தேடி இல்மை தேடி நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு தப்பி தவறி எல்லாம் தப்பிச்சு யாரு கண்டுக்கப்படாம விசா கூட இல்லாம பிளைட்ல எங்கே ஒழிஞ்சு கிழிஞ்சு போய் சவுதி இறங்கிட்டாரு மக்காவுக்கு இறங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டீங்க, உங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க, யாரப்பா அது, என்ன ஒரு அதிசயம், இப்படிலாம நடந்திருக்குது, அம்மா உடனே வாட்ஸ்அப் அதுதான் வைரல், அப்படிதான் இருக்கும். இந்த காலத்துல பிளைட் இருக்கிற காலத்துல இதை நம்ம யோசிச்சு ஆச்சரியப்படுறோம். அவங்க காலத்துல சரியான எந்த ஒரு வாகன வசதிகள் இல்லாத காலம்,
ஷாமுக்கு போனவங்க கப்பல்ல போனாங்களா எப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியல. ஏதோ வியாபார கூட்டம் மூலம் போயிருக்கிறாங்க. கடல் பிரதேசமா, ஷாமுல கடல் உண்டு ஆனா கடல் பிரதேசம் வழியா போனாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா வியாபார கூட்டம் வருகிற அந்த காலத்தை காத்திருந்து தாமதிச்சு எதிர்பார்த்திருந்து அவங்களோடு போய் அதற்கிடையே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு பையன் இந்த ஒரு கூட்டத்தோட வாங்கி அவனுக்கு என்ன பாதுகாப்பு எல்லாத்தையும் யோசிக்கணுமா இல்லையா? அந்த சின்ன வயசுல அது எதுவுமே நம்ம உணர மாட்டோம், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அப்படித்தானே அதான் அந்த தன்மை. ஆனா இங்க சல்மானுக்கு ஹக்கை தேடக்கூடிய தன்மையினால அவர் ரொம்ப தன்னுடைய இலக்கண குறிக்கோள தெளிவா இருந்திருக்கிறார். அதுல கொஞ்சம் கூட அவர் வந்து குழப்பமாவே இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு குழப்பம் இல்லை. அவ்வளவு தெளிவான இலக்கு, அவர் ஒரே இலக்கு, டார்கெட் ஒண்ணுதான், என்ன இந்த மரத்தை பத்தி படிச்சுக்கணும், இந்த மரத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள ஒரு நல்ல ஆட்டை படிச்சுக்கணும், ஒரு கல்வி மாட்டை படிச்சுக்கணும், ஒரு நல்ல ஆளுட படிச்சுக்கணும். அப்ப முதல்ல எனக்கு சரியா டீச்சர் வேணும் தேடுறாங்க. அதாவது அவர்களிடம் அனுமதி பெறுவது முக்கியம். அங்க சல்மானுக்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவை இருக்கல, ஏனென்றால் அவருடைய தாய் தந்தை முஸ்லிம்கள் இல்லை, அவர் இஸ்லாமை தேடிதான் புறப்படுறாரு. இஸ்லாமை தேடி புறப்படுவதற்கும் இஸ்லாமாக ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு மனிதர் கூடுதலான மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கு போவதற்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல அவர் தாய் தந்தையின் அனுமதி கேட்பது கட்டாயம். ஏன்னா அவருக்கு சில கடமைகள் இருக்கும், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அதுல முக்கியமானது. ஆனா தாய் தந்தை அல்லாவுக்கு மாறு செய்யும்படி ஷிர்கையும் குஃப்ரையும் வழிகாட்டுறாங்க, அதுலதான் தம்மை நிர்பந்திக்கிறாங்க. சல்மானுடைய தந்தையை போல ஒரு முஸ்லீமுடைய தாய் தந்தை வந்து இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்கள்ல அவரை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்கன்னா அப்போது அவரை தாய் தந்தையை பொருட்படுத்த கூடாது. எங்க தீன் கிடைக்கும், எங்க மார்க்கத்தை அறிய முடியுமோ அங்க போகணும், அதுல இந்த குற்றம் இல்லை. ஆனா பொதுவாக அப்படி போக முடியாது. நாம இது ஒரு சிக்கு, இது ஒரு சட்டம், இது ஒரு நுணுக்கமான புரிதல். இப்ப சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு போன உடனேயே முதலாவதா இந்த மதத்தை பற்றி அதிகம் அறிந்தவர் யாரும் கேட்டு விசாரித்து தீர விசாரிக்கிறாங்க. விசாரித்து பிறகு ஒரு முடிவு போறாங்க, ஒருத்தரை காட்டுறாங்க, இந்த சர்ச்சில் இருக்கிறவர் இவர் நல்ல நாலேஜபிள் பர்சன், இவர் ஒரு நல்ல ஆளு, ஒரு பெரிய ஆளு, இவர்கிட்ட போங்க, இவர் தான் ஹெட்டு, எல்லாருக்கும் இவர் தான் முக்தி அப்படிங்கிறார், தலைமை குரு அவரு, இவர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறார். அப்படியா அவர்கிட்ட போறாங்க. போன உடனே என்ன நடக்குது பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போய் அவர் சந்திக்கிறாங்க, தன்னுடைய இலக்கு தெளிவுபடுத்துறாங்க. சல்மான் சொல்றாரு, நான் இந்த மதத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கேன், உங்களோட சேர்ந்து இந்த ஆலயத்துல இந்த சர்ச்சையை நான் வந்து வழிபாடு செய்ய விரும்புறேன், உங்ககிட்ட இல்ம கத்துக்கணும் விரும்புறேன், இதுதான் என்னுடைய உரை குறிக்கோள், என்னை ஏத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அவரு அப்படியா சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆலயத்துல தன்னோட அவரை இணைச்சுக்கிறார், கூப்பிட்டுக்கிறார். இப்போ இவ்வளவு நடந்துச்சு, இப்ப அவரோடு இனி தன்னுடைய கல்வி தேடல் தொடங்குறாங்க. சல்மான் கொஞ்ச நாளே தெரிய வந்துருச்சு அவருடைய சுயரூபம், அவர் உண்மையிலே தான் அடைய வேண்டிய ஒரு நல்ல மனிதரா இருக்கு. ஆனா அவர்தான் இருக்க வேண்டிய நிலைமை போயாச்சு, இருக்கிறாங்க, இருக்கும்போது தெரிய வருது அவர் ஒரு கெட்ட மனிதராக இருந்தார். சல்மான் சொல்றாங்க, அவர் ஒரு கெட்ட மனிதராக இருந்தார், தானம் செய்யுங்கள், என் தர்மம் செய்யுங்கள் என்று மக்களுக்கு அவர் உபதேசம் செய்வார். ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்டு மக்கள் அள்ளி அள்ளி தானம் தரங்கள் செய்து அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தால் அவர் அதை ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க மாட்டார், பதுக்கி வைப்பார், எதுவும் கொடுக்காமல் அப்படி பதுக்கி வைத்துக் கொள்வார். எந்த அளவுக்கு என்றால் ஏழு மூட்டை அளவுக்கு தங்கத்தை சேர்த்து விட்டார். அப்போ ஒரு நல்ல ஆலிம் அல்ல, திருடன், இவர் ஆலிம் அல்ல திருடன், மக்கள் மத்தியிலே பாசாங்க செய்து போலியாக நடிக்கிறான், தன்னை ஒரு நல்ல இறைச்ச உள்ளவன், நல்ல மனிதன், ஒரு வணக்கசாலி என்பதை போல காட்டிக்கொள்றான். மக்கள்கிட்ட உபதேசம் பண்ணது தர்மம் செய்ய, தர்மம் செய்ய, ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தர்மம் செய்யன்னு சொல்லுவான். எல்லா மக்கள் எல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கி 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 பதுக்குவான். ஏழு மூட்டை அளவுக்கு தங்கம் சேர்த்துட்டான், அந்த அளவுக்கு அவன்கிட்ட தங்கம் சேர்ந்துருச்சு. இந்த செயலை கண்டு அவரை நான் கடுமையாக வெறுத்தேன், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, ஊருக்குதான் உபதேசம் பண்ற, ஆனா நீ அதுக்கெல்லாம் தலையில நடக்கிற, நான் உன்னை நல்லவன் நினைச்சேன்,
ஆனா இப்படி ஒரு மனிதனா நீ இருப்ப நான் எதிர்பார்க்கலையே. நீ சொல்றதுக்கு செய்யறது ஒன்னா இருக்குது, உன் சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த தொடர்புமே இல்லையே. இப்படிப்பட்ட உன்னை வந்து நான் எப்படி நேசிக்க முடியும்? அப்ப சல்மான் உள்ளத்துல நேசம் வரல, வெறுப்பு வருது. இதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பணி தெரியுது. முதல்ல ஒரு மனிதன் மக்களிடமிருந்து அன்பையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும்னா அவன் முதல் சொன்னபடி நடக்கும். அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே தொடர்பு இல்லாம இடைவெளி இருந்ததுன்னா ஒரு கால மக்கள் அவனை நேசிக்க மாட்டார்கள். அவனை அறிந்தவர்கள் நேசிக்க மாட்டார்கள், அறியாதவர்கள் நேசிப்பார்கள். ஒரு சிலரை பற்றி நம்ம வரலாறுல நம்முடைய சமகாலத்தில் அறிகிறோம். ஒரு கட்டத்தை ஒருத்தன் திருடு, அவன் ஒரு கேவல மனிதன் அப்படிங்கிற உலகம் அறிய வரும்போது அப்ப தெரிய வருது, ஓ இவன் கெட்ட மனிதன், இவன் உண்மையானவன் அல்ல, இவன் அயோக்கியன், இவன் யோக்கியன் அல்ல அயோக்கியன். அப்போ நேசித்தவர்கள் என்ன செய்யறாங்க? வெறுக்கிறார். உண்மையா இல்லையா பார்க்கிறோமே, வெறுக்கிறார். இது அல்ல கெட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உலகத்திலே வரக்கூடிய தண்டனை, முதல் தண்டனை. முதல்ல அவர்கள் மீது வெறுப்பை எல்லாம் போடுவான், உள்ளங்கள்ல வெறுப்பை போடுவான். அந்த வெறுப்பின் மூலமாகவே அவர்கள் முதல் உலகத்துல நிராகரிக்கப்பட்டு விடுவார்கள். மனிதர்களிடமிருந்து நிராகரிக்கப்படுகிற மனிதர்கள் அல்லாஹ்விடமிருந்தும் நிராகரிக்கப்படுவார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம். சல்மானுடைய தலைமை குரு, முதல் குரு, அவர் தான தர்மம் செய்ய சொல்லுவார். ஆனா அவர் பதுக்கி கஞ்சத்தனத்தோடு மக்கள் கொடுப்பதையெல்லாம் பதுக்கி ஏழு கூட்டி அளவுக்கு தங்கத்தை சேர்த்தார். சல்மான் ஆரம்பத்தில் ரொம்ப மதிச்சார், ரொம்ப பிரிய வச்சார், தனக்கு ஆசிரியர் இல்லையா நினைச்சார். ஆனா இதையெல்லாம் பார்த்த பிறகு, இந்த சுயரூபம் தெரிஞ்ச பிறகு வெறுக்க ஆரம்பிச்சார். இதுதான் அல்லாஹ் நல்லோர்களுடைய பண்பாக போட்டிருக்கிறான். நல்லோர்கள் எப்போதுமே அநீதிக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள், தவறுக்கு உதவ மாட்டார்கள், மோசடி தரத்துக்கு ஆதரவு தர மாட்டார்கள். அவங்க அறியாம இருந்த நேரத்தில் வேண்டுமானா அவங்க அந்த தவற செய்திருக்கலாம், ஆனா அறிந்த பிறகும் அவங்க ஒரு காலம் அந்த விஷயத்துல ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. இருந்தாலும் தனக்கு ஆசிரியராக இருந்தாலும் சல்மான் ஒரு காலம் அவருடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு அவிசுவாசமாக இருக்கவில்லை, அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமாக நடக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள நன்றியோடு நடந்து கொண்டாங்க. அல்லாஹ் தன்னை பார்க்கிறாங்க அவங்க. ஆகவே அந்த தலைமை குருவின் விஷயத்துல சல்மான் நமக்கு சொல்றது என்ன, ஷாம் தேசத்துக்கு அங்கிருந்து இங்கிருந்து போனாங்க, அங்கிருந்து போனா கிடைக்கிற முதல் குருவே ஒரு கெட்ட குரு, ஒரு அயோக்கியம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்கிறத அவங்க பிற்காலத்துல சொல்றாங்க. இத அவங்க அப்படி மறைச்சு வைக்கல, அவங்க அமானத்தை பேணினாங்க. சல்மான் அதுல ஒரு நேர்மையாளராக இருந்தாங்க. அந்த மனிதன் பதுக்கி வைத்திருக்கிற விஷயங்களை எல்லாம் அறியிற ஒரு நேரத்துல அவன் அந்த மனிதன் இறக்கிறான், அந்த தலைமை குரு செத்து போறார், மக்கள் அவரை அடக்கம் செய்யறதுக்கு முன் வராங்க. சல்மான் சொல்றார், அந்த சமயத்தில் அவர்களிடம் நீங்கள் மரியாதை வைத்திருந்த இந்த மனிதன் ஒரு மோசடிக்காரன், உங்களை எல்லாம் தர்மம் செய்யும்படி ஊக்கப்படுத்துவான், நீங்கள் அளித்த செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு தராமல் தனக்கென்று எடுத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றி வந்தான் என்று சொன்னேன். உண்மையை அம்பலப்படுத்துறான். இதுதான் ஒரு நல்ல முஸ்லீமுடைய அடையாளம். அம்பலப்படுத்துவது நல்ல முஸ்லீமின் அடையாளம். முஸ்லிம்கள் இந்த அறிவு இல்லாதவர்களா இருக்கிறனால என்ன நினைக்கிறாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய கேடுகள் பாவங்களை எல்லாம் மறைக்க பாக்குறாங்க. ஓ அவருடைய அந்த பாவங்களை வெளியே சொல்லக்கூடாது, தெரியப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா அது அம்பலப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் பாதிப்புகள் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் அது காரணம். இந்த மனிதன் இறக்குறான், இறந்த பிறகு மக்கள் அவங்க ரொம்ப மரியாதையா அவனுக்கு ஈமச்சடங்கு செய்ய பாக்குறாங்க. ஆனா சல்மான் கிடல என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட ஓப்பா டிக்ளேர் பண்றாங்க, நீங்கெல்லாம் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சீங்க, இவன் ஒரு அயோக்கியம், ஒரு மோசடிக்காரன், உங்க பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தாத்தா பதுக்கி வச்சிருந்தான் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் உடனே கேட்கிறாங்க, அப்படியா, இது எப்படி உனக்கு தெரியும், இது எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களை அழைத்து சென்று அவர் புதைத்து வைத்திருந்த புதையலை நான் காட்டினேன், ஆதாரத்தை கொடுக்கிறாங்க. அப்ப எந்த நேரத்திலும் ஆதாரத்தை முன் வச்சு பேசணும், அம்பலப்படுத்துவதற்கு ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் நீ அம்பலப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் வதந்தி அல்லது அவதூறு, அது உண்மை இல்லை. என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த வேண்டும். மோசடிக்காரனை பொய்யனை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த வேண்டும். ஆதாரம் இருந்தா பேசுங்க, இல்லைன்னு பேசாது. நீங்க அம்பலப்பட்டு போவீங்க, நீங்க தான் பொய்யுன்னு ஆயிடுவாங்க.
நீ உண்மையாளர் இல்லைனா. சல்மான் ஆதாரத்தை முன்வைக்கிறார், மக்கள் சொல்றாங்க இவனுக்கு மரியாதையே பண்ணாதீங்க, இவரோட நான் இருந்தேன், நான் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன், என்னென்ன இவன் செய்தான் தெரியுமா, நான் காட்டுறேன், ஆதாரத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் மூட்டை மூட்டையா சேர்த்து வைத்திருந்த அந்த தங்கத்தை வெள்ளியையும் தோண்டி எடுத்து காட்டுறாங்க. அவர்கள் எங்க, அவர்கள் எங்க ஏழு மூட்டை அளவு, அங்கு ஏழு மூட்டை அளவு தங்கங்களை வெள்ளியும் தோண்டி எடுத்தார்கள். இந்த இடத்துல தோண்டி வச்ச, இந்த இடத்துல தோண்டி பாருங்க, இங்க எல்லாம் புதையல் இருக்குது, அவன் புதைச்சு வச்சதெல்லாம் இதுக்குள்ள இருக்குது, நீங்க பாருங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டான். மக்கள் தோன்றாங்க, தோண்டி பார்த்தா ஏழு மூட்டை அளவு தங்கமும் வெள்ளியும் இருக்குது. அவற்றை கண்டு அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். யாரு? மக்கள். அட பாவி அயோக்கிய பயலே, மோசடிக்காரா, எங்களிடம் தர்மம் செய்ய சொல்லி எல்லா செல்வங்களை எல்லாம் எங்களிடம் வாங்கி ஏழைகளுக்கு தராம இப்படி நீ அயோக்கியத்தனமா நீ வந்து பித்தலாட்டம் பண்ணி புதைச்சு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி கடும் கோபத்துல என்ன செய்தாங்க, நாங்கள் இவனது பிணத்தை புதைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். பின்னர் அந்த பிணத்தை சிலுவையில் அறைந்து ஆத்திரம் தீரும் வரையும் அவனை கல்லால் அடித்தார்கள். இதுதான் நடக்கும். எப்போதுமே ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய பாவங்களால் பாதிக்கப்படுகிற மக்களை பற்றி எந்த பொருட்டும் இல்லாம ஒரு பாதையில போய்கொண்டே இருந்திருக்கலாம். கொஞ்சம் நிதானித்து யோசிச்சு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு தன் மீது அனுபவித்திருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு நீ பாதிப்பு ஏற்படுத்த, அந்த அளவுக்கு அதனுடைய ரியாக்ஷன், அதற்கு அவங்க கொடுக்கிற பதிலடி அப்படி இருக்கும். அது உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி விட மாட்டாங்க. அதுதான் சல்மானுடைய வரலாறுல இருந்து தலைமை குருவுக்கு நடந்த சம்பவத்திலிருந்து அறியிற விஷயம். செத்தவன் தானே, இதோட முடிஞ்சிச்சு, இனிமேல் உஷாரா இருக்கும், மக்கள் அமைதியா இருக்கல, இவனை புதைக்கவே கூடாது, என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன செய்தாங்களா, சிலுவையில அவன் அடையறான், செத்த உடம்ப சிலுவையில் அடையறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்குன்னு பாருங்க. சிலுவையில் அறைந்ததோ நிறுத்தி கொண்டாங்களா, இல்ல கல்லறிகிறாங்க. உயிரோடு இருப்பவனுக்கு கல்லறிந்தா அவனுக்கு வழி தெரியும், உயிரோடு இருக்கிறவனு சிலுவையில் இருந்தா அவனுக்கு வழி தெரியும், செத்தவனுக்கு என்ன தெரியும், ஆனா வழி எல்லாம் இந்த மக்களுக்கு இருக்குது, அதை அவங்க தீர்த்துக்க பாக்குறாங்க. அதுதான் அங்க நடந்துச்சு. அப்ப அந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அவங்க எந்த அளவுக்கு அந்த மதகுரு மேல எவ்வளவு காலமா தங்களுடைய மதகுரு என்று மரியாதை செலுத்தி அந்த மதகுருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து அந்த மதகுருக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த மதகுருவை தங்களுடைய தலையில தூக்கி வச்சு ஆடினாங்களோ அதே மக்கள் எப்படி மாறினாங்க என்பதை அல்லாஹ் காட்டுறாங்க. அதற்கு காரணத்தை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டணும். அது என்ன, நீ மக்களுக்கு மோசடி செய்தால் அவர்கள் உன்னை இதுவரைக்கும் உன்னை எப்படி நடத்தினாலும் அதற்கு அப்படியே தலைகளாக நடத்துவார்கள். உன்னை முதல்ல தலையை தூக்கி வச்சு ஆடி இருப்பாங்க, இப்ப காலுக்கு இடிவில் மிதிப்பாங்க. உன்னை முதல்ல கொண்டு போய் அழகான உயர்ந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பாங்க, இப்ப நீ செத்தா கூட உன்னை சிலுவில் அரைச்சு பார்ப்பாங்க, சிலுவில் அரைய வச்சு பார்ப்பாங்க. அதற்கு முன்னாடி உன்னை உன் மீது பூவை தூவி இருப்பாங்க, நீ செத்தா கூட பரவாயில்ல, செத்த பிணமா இருந்தா கூட உண்மையில கல்லறிவாங்க. இதுதான் முதல்ல ஒருவன் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற அடையாளத்தோடு தன் மக்களை அணுகிறவன் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். வரலாறு தூக்கில போடும், நீ செத்தா கூட வரலாறு தூசும், தூச்சி மாறும். எழுதும் போது திட்டு எழுதுவான், வாய்ப்பு கிடைச்சா மண்ணை தூவுவான், எல்லாம் நடக்கும். அப்போ என்னடா, ஒரு நம்பிக்கை துரோகத்தை விட மனிதன் சகிக்க முடியாத ஒன்று இல்லை. மனிதன் பட்டினியை சகிச்சுக்குவான், தாகத்தை சகிச்சுக்குவான், அது தனக்கு வரக்கூடிய அடி வலி எல்லாத்தையும் சகிச்சுக்குவான், தனக்கு கால் உடைஞ்சா சகிச்சுக்குவான், கை உடைஞ்சா சகிச்சுக்குவான், எல்லாத்தையும் சகிச்சுக்குவான். ஆனா மனம் புழுங்க முடியாத அளவு இருக்கு, மனம் புழுங்கி போய் நம்பிக்கை துரோகம் வந்துருச்சுன்னா அது சகிக்கவே மாட்டான், சகிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிறது சாதாரண ஒண்ணு இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தன் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்படுத்தின பிறகு அந்த நம்பிக்கையை கட்டி காப்பதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு மனிதன் துரோகம் இழைச்சிட்டான்னா பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் கூட அதை வெளிப்படுத்துவதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவோம் நம்மளால கற்பனை செய்ய முடியாது, அப்படி வெளிப்படுத்திடுவோம். அது சல்மானுடைய வரலாறு நம்ம இங்க பார்ப்போம். ஆகவே தலைமை குரு மக்களுக்கு அநியாயம் செய்ததன் காரணமாக அவன் செத்த பிறகு கூட அவனுடைய பிணத்தை சிறையில் அடைத்து சிறையில் அறைந்து கல்லால் அடித்து தங்களுடைய கோபத்தை தீர்த்திருக்காங்க அந்த மக்கள். அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிடுது, பொது பணியில மக்களுக்கு நன்மையை செய்கிற சேவை பணியில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பொருளாதார விஷயத்துல பணத்தை கையாளுற விஷயத்த ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்.
எப்போ பொருளாதார மோசடி ஒருவன் செய்கிறானோ அப்போ அவன் மிகப்பெரிய அபாயத்துக்கு ஆளாயிருவான். அவன் எவ்வளவு நல்லவனா மக்கள்கிட்ட அறியப்பட்டாலும் சரி, அந்த தலைமை குரு எவ்வளோ விஷயத்து நல்லவனா இருந்திருக்கலாம், இருந்திருப்பான், சந்தேகம் இல்லை. ஆனா அவனுடைய பொருளாதார மோசடி இருக்குது பாருங்க, அதை ஒரு காலம் மக்களால் பொறுக்க முடியாது. அவன் விபச்சாரம் செய்யாதவனா இருந்திருக்கலாம், ஒழுக்கத்துல நல்லவனா இருந்திருக்கலாம், எவ்வளவு விஷயத்துல நல்ல குணவர்கள் அழகானவர்கள் பேசக்கூடியவனா இருந்திருக்கலாம், கருணை உள்ளவனாக இருந்திருக்கலாம், அதோ மக்கள் மத்தியில ரொம்ப பணிவா பேசக்கூடியவனா கூட இருந்திருக்கலாம், மக்கள் முன்னாடி அவனை நல்லா மதிச்சிருக்கிறானா, அந்த சில குணாதிசயங்கள் அவன்கிட்ட இருந்திருக்கும், சந்தேகம் இல்லை. ஏன்னா மக்கள் ஒருத்தன் மதிக்கிறானா முதல்ல அவனை அந்த அவன் அவன் வந்து அந்த மக்களை ஈர்க்கணும் இல்லையா, இருக்கணும்ல, ஈர்க்கிற தன்மையெல்லாம் அவனுக்கு இருந்திருக்குது. ஆனா ஒன்று இல்லை, என்ன, பொருளாதார விஷயத்துல நாணயம் இல்லை. நாணயம் மட்டும் ஒருத்தன் போயிடுச்சுன்னா அவனுக்கு தகுதி போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நாணயம்ங்கிறது பொருளாதார விஷயத்துல நாணயம் கிடைப்பது ஒரு மனிதன் ஒட்டுமொத்த மானுடத்துக்கு மனித சமுதாயத்திற்கு அவங்களுடைய 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 வாழ்வாதாரத்தை அவன் காட்டக்கூடிய ஒரு அக்கறை. அது காசு நீ என்ற கொடுக்குற எவ்வளவு பெரிய அமானத்தை, அதுவும் எல்லா பேரை சொல்லி வாங்குறேன்னா அப்ப எவ்வளவு பெரிய அமானத்தை, நான் எவ்வளவு பயப்படணும், அது விஷயத்துல நான் எவ்வளவு கவனமா இருக்கணும், அதுல நான் கொஞ்சம் கவனமா இல்லை அப்படிங்கறத நீ தெரிய வந்தா உனக்கு எப்படி இருக்கும், ஆஹா இவன்ட்ட நாம நினைச்சு ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்தோம், என்ன ஒரு மோசடி பண்ணியிருக்கான், பித்திராட்டம் பண்ணியிருக்கான், ஃப்ராடு அப்படி நினைப்போமா இல்லையா, அதுதான். அப்போ ஒரு மனிதன் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், குறிப்பா நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதில் காசு பணத்தை கையாளுறது, அதில் தொடர்றது, அதில் எடுக்கிறது, செலவழிக்கிறது அப்படின்னு வந்தா தன்னுடைய காசு தன்னுடைய காசுலே இதற்கு செலவழிக்கணும், இதற்கு செலவழிக்கூடாதுன்னு கணக்கு பார்க்க சொல்லுது மார்க்கம் மார்க்கம். அவன் மற்றவன் காசுங்கும் போது அதில் அதுவும் அது தர்மத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது, அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது, நாளைக்கு அதற்கு அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டுங்கிற நிலை இருக்கும்போது எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுமா. அந்த படிப்பனையெல்லாம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்கிறோம்.